அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர், அதே போல வெளிநாடுகளில் தொழில் புரியக்கூடிய சகோதரர்கள் யாரும் அவசரமாக இதை பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த பொம்பளை புள்ள ஏறத்தால ஒரு எத்தனை வயசு உங்களுக்கு? 5 வயசா? உங்களோட பேர் என்ன? நசீஹா. உங்களோட உம்மோட பேர் என்ன? சித்தா. பாப்பட பேர் நவுஃபர். உங்களோட ஊர் எங்க? இப்படி சொல்லக்கூடிய விளக்கமாக சரியாக சொல்ல தெரியாது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை புள்ள தற்பொழுது கொழும்பு காக்கை தீவு அந்த மைதானத்துக்கு அருகே கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு பூங்காவுக்கு அருகே இந்த புள்ள கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல உள்ள சகோதர சகோதரிகள் இந்த புள்ளைய கண்டெடுத்து இந்த இடத்துல பக்கமாக வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட நானதாத்தா சின்ன பிள்ளைகள் தான் இருக்குது. தங்கச்சியோட பேர் என்ன? நகலா. தாத்தோட பேர்? அவங்களோட ஸ்கூல்ல பேர் என்ன? ஸ்கூல்ல பேர் இல்மா. இல்மா, பள்ளிக்கு போற நீங்க? ஊர் எங்க? மாத்தறையா காலியா? எங்க நீங்க? எங்க பாபா? பொல்ஹேன. பொல்ஹேன தம்பிக்கிட்ட போய் பொல்ஹேனன்ற விளக்கம் தான் அந்த புள்ள சொல்லுது. இந்த மகள் வந்து பேர் என்ன சொன்னீங்க? நசீஹா என்ற பேர். இந்த புள்ள அவசரமாக காலி பிரதேசத்தை சேர்ந்த அல்லது மாத்தறை, இது போல நாங்கள் இணையதளத்தில் அதை ஜிபிஎஸ்ல நாங்கள் மெப்ப போட்டு பார்க்கும் பொழுது இல்மா பாடசாலை காட்டுறது வந்து மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்த காலி மாத்தறை பிரதேசத்தில். தயவு செய்து இந்த பிள்ளைய அடையாளம் கண்ணீங்கன்னு சொன்னா, நசீஹா இங்க பாருங்க, இவோ அடையாளம் கண்ணீங்கன்னு சொன்னா கொழும்பு முகத்துவாரம் கடற்கரைக்கு அருகே உள்ள அந்த காக்கை தீவு அந்த கடற்கரை அருகே உள்ள அந்த பூங்காவிற்கு முன்னதாக இலங்கை போலீஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இந்த பிள்ளை ஒப்படைக்கிற வேலையை இந்த இடத்துல உள்ளவங்க செய்வாங்க. இன்ஷால்லாஹ் நாங்களும் அதில் இணைஞ்சு கொள்வோம். தயவுசெய்து அவசரமாக இது ஒரு ஒரு வாகனத்தில் இன்றைய நாள் மாலை நீங்கள் யாரோடு வந்து நீங்கள் வேனில் வந்தீங்க? யார் யாரோடு வந்தீங்க? ஜுமான சாட்சியோட வந்தீங்க? ஜுமான சாட்சி. வேற பஹாசா உங்களோட வந்தீங்க? இப்படி சில பேர்கள் அந்த புள்ள குறிப்பிட்டு சொல்லு. தயவு செய்து அவசரமாக இந்த தகவலை கொஞ்சம் நீங்க பரிமாற்றம் செய்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றிரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தரேன். தயவு செய்து அந்த தொலைபேசி இலக்கங்களை இதை பார்க்கக்கூடிய சகோதரர்களையும் தான் நீங்க அல்லாவுக்காக இதில் டைப் செய்யுங்க. நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். 07507683497 6834997 இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய பேர் முகமது இஸ்மத். இந்த இடத்துல நாங்கள் இந்த புள்ளையோட இருப்போம் இன்ஷால்லா. இந்த முகத்துவார் அதாவது காக்கை தீவு இந்த பூங்காவுக்கு அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் இந்த புள்ளை ஒப்படைக்கப்படும். நாங்களும் இந்த புள்ளையோட இருப்போம் அவசரமாக. உமா உங்களுக்கு வர சொல்லுங்க, சொல்லுவோம் விட்டுட்டு போகணும். உங்களுக்கு உண்மை இருக்கிறதானே? ஆ வருவாங்க. இப்போ நான் உங்களோட இருக்கிறோம் அந்த பபா லைக்கு தானே? சரியா? சரி, சுருக்க வர சொல்லுங்க அப்பா. சரியா? வைக்கோ. என்னுடைய இலக்கத்தை நீங்க தயவு செய்து கொழும்புல இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்த நான் கொஞ்சம் காட்டுறேன். காக்கை தீவு இந்த இடத்துல தான் இந்த பிள்ளை கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இன்ஷால்லா அவசரமாக யாராவது தொடர்பு கொண்டு இன்ஷால்லா இந்த பிள்ளைக்காக வேண்டி அவரோட குடும்பத்தோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான உதவிகளை செய்யும். ஜசாகல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நான் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் தரேன், 07568 34997. இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அந்த கண்டெக்ட்ஸை தரேன். ஜசாகல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். போய் போலீஸ் வசம் இருக்கு சார்? மட்டக்குழி போலீஸ் வசத்துக்கு உட்பட்ட ஒரு பெரியல் தான் இந்த காக்கை தீவு பூங்காவுக்கு அருகே போடப்பட்டு இருக்குது. இந்த இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு அவங்களோட புள்ளைய பெற்றுக்கொள்ளலும், இல்லைன்னு சொன்னா மட்டக்குழி போலீஸுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட குழந்தைய பெற்றுக்கொள்ளலும். ஜசாக்கல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.